லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடித்த கோல்டு திரைப்படம் டிசம்பர் 1ஆம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில் இந்த படத்தின் சென்சார் மற்றும் ரன்னிங் டைம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளன. பிரபல மலையாள இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் இயக்கிய நேரம் மற்றும் பிரேமம் ஆகிய படங்கள் இந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றி பெற்றன என்பது தெரிந்ததே. இந்த நிலையில் அல்போன்ஸ் புத்திரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள அடுத்த திரைப்படம் கோல்டு. இந்த படத்தில் பிருத்விராஜ் சுகுமாரன் மற்றும் நயன்தாரா முக்கிய வேடத்தில் நடித்துள்ளனர். இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து டிசம்பர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த படத்தின் டீசர், ட்ரெய்லர், சிங்கிள் பாடல் என எந்தவிதமான ப்ரமோஷனும் இல்லாமல் நேரடியாக படம் ரிலீஸ் ஆகிறது என்பதால் இந்த படத்தின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோல்டு திரைப்படத்தை பார்த்த சென்சார் அதிகாரிகள் இந்த படத்திற்கு யூ சான்றிதழ் அளித்துள்ளனர். மேலும் இந்த திரைப்படம் 165 நிமிடங்கள், அதாவது 2 மணி நேரம் 45 நிமிடங்கள் ரன்னிங் டைமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற சினிமா அப்டேட் செய்திகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.